ஆலயவலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எங்கும் நிறைந்துள்ள இறைவனுக்கு ஈஸ்வரன் என்ற திருப்பெயர் உண்டு. சகல ஐஸ்வர்யங்களையும் அதாவது செல்வங்களையும் உடையவர் என்பதால் கடவுள் ஈஸ்வரன் எனப்படுகிறார். இந்த உலகமே அவரது ஐஸ்வர்யம்தானே. பலவித ரூபங்களில் இறைவன் வழிபடப்பட்டாலும் சிவரூபம் அதிலே மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அதனால்தான் சிவபெருமான் சர்வேஸ்வரன் பரமேஸ்வரன் என்று போற்றப்படுகிறார். அத்தகைய சிவபெருமானை அருவம், உருவம், அரு உருவம் ஆகிய மூன்று விதங்களிலுமே வழிபடலாம் என்பது அவருக்கே உரிய தனிச்சிறப்பு. பொன்னம்பலமாகிய சிதம்பரத்தில் சிவபெருமான் அருவமாக உள்ளார். சில ஸ்தலங்களில் மனித உருவிலான மூர்த்தியாக அவரை தரிசிக்கலாம். ஆனால் எல்லா இடங்களிலுமே லிங்கம் எனப்படும் அரு உருவமாகவே, அதாவது அருவமும் உருவமும் கலந்த வடிவாகவே சிவபெருமான் திருக்காட்சி தருகிறார். லிங்கம் என்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு அடையாளம் குறியீடு என்று பொருள். இறைவன் இருக்கிறார் என்பதற்கான அடையாளமே லிங்கம். அவர் மாபெரும் ஆற்றலாக சக்தியாக திகழ்கிறார் என்பதே லிங்கம் நமக்கு உணர்த்தும் குறியீடு. சிவம் என்ற சொல்லுக்கு நிறைவு, மங்களகரமானது என்று பொருள். அனைத்தின் நிறைவாகவும் விளங்குகின்ற இறைவனின் சின்னமே சிவலிங்கம். சிவலிங்கத்தின் மேலுள்ள நீண்ட பாகம் பரசிவம் எனப்படும் நிலைத்த சக்தியாகும், அதாவது ஸ்டேட்டிக் எனர்ஜி. சிவலிங்கத்தின் அகண்ட அடிப்பாகம் பராசக்தி எனப்படும் இயங்கு சக்தியாகும், அதாவது கைனெட்டிக் எனர்ஜி. அடிமுடி காண முடியாத ஆற்றலின் வடிவமான ஜோதியாகவும் சிவலிங்கம் உருவகப்படுத்தப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் ஜோதிர்மய மகாலிங்கேஸ்வர சுவாமியாக அருள் பாலிக்கும் திருத்தலம்தான் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகேயுள்ள திருவிடைமருதூர் ஆலயம். திருவாரூர் மற்றும் ஸ்ரீரங்கம் போலவே ஒரு கோவிலுக்குள் பல கோவில்களை கொண்டிருக்கும் மாபெரும் கோவிலாக திருவிடைமருதூர் திகழ்கிறது. இந்த தலத்துக்கு ஏன் திருவிடைமருதூர் என பெயர் வந்தது? இந்த தலத்தில் நிகழ்ந்த அற்புதங்கள் என்ன, இதன் இதர சிறப்புகள் என்னென்ன என்பது குறித்து இப்போது காண்போம். கோவில்கள் நிறைஞ்சிருக்கிற மாநகரம்னு கும்பகோணத்துக்கு பேர் உண்டு. கால சுழற்சியின்படி இதுக்கு முன்னால இருந்த உலகம் அழிஞ்சு போன பிரளய காலத்தின் போது உயிரினங்களை மீண்டும் உருவாக்குற பிரம்மாவோட அமிர்த கலசம், அதாவது கும்பம் விழுந்த இடம்தான் கும்பகோணம்னு புராணங்கள் சொல்லுது. அப்போ அந்த கும்பத்திலேருந்து அமிர்த துளிகள் தெரிச்சு விழுந்ததால உருவான ஐந்து புனித தலங்களில் ஒன்றுதான் கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர். மற்ற நாலு புனித தலங்கள் என்னன்னா தாராசுரம், திருநாகேஸ்வரம், திருவேரகம் என்கின்ற சுவாமிமலை மற்றும் திருப்பாடாளவனம் என்கின்ற கருப்பூர். எந்த ஒரு ஆலயத்திற்கும் மூர்த்தி, தலம், தீர்த்தம் இந்த மூணும் விசேஷம்னு சொல்வாங்க. மூர்த்தினா அங்கே எழுந்தருளியிருக்கிற இறைவன். ஸ்தலம்னா கோவில் உருவாகிறதுக்கு முன்னால அந்த இடம் எந்த வகையான நிலமாக இருந்தது, அங்க என்ன விதமான புனித மரம் வளர்ந்திருந்தது அப்படிங்கிற விவரம். தீர்த்தம்னா கோவிலுக்கான புனித குளத்தின் சிறப்பு. இந்த மூன்றிலுமே மிக சிறப்பான புனித பெருமை வாய்ந்தது திருவிடைமருதூர் ஆலயம். இதில் முதலில் ஸ்தலத்தை பார்ப்போம். இந்த ஆலயத்தோட ஸ்தல விருட்சம் மருத மரம். ஒரு காலத்தில் இந்த இடம் மருத மரங்கள் நிறைஞ்ச காடாக இருந்ததுனால இதுக்கு மருதூர்னு பேரு வந்தது. ஏன் இடைமருதூர்னு அழைக்கப்படுது? அதுக்கும் காரணம் இருக்கு. சிவபெருமான் கோவில் கொண்டுள்ள முக்கியமான மருதூர் ஸ்தலங்கள் மொத்தம் மூணு. மருத மரத்திற்கு சமஸ்கிருத மொழியில அர்ஜுனம்னு பேரு. அதன்படி தமிழ்நாட்டுக்கு வடக்கில் ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற ஸ்ரீ சைலம் மல்லிகார்ஜுன சுவாமி ஆலயம் உத்தர அர்ஜுனம்னும் தலை மருதூர்னும் அழைக்கப்படுது. தெற்குல திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற திருப்புடை மருதூர் ஸ்தலம் தட்சிண அர்ஜுனம்னும் கடை மருதூர்னும் அழைக்கப்படுது. இதுக்கு மத்தியில் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஸ்தலம் மத்திய அர்ஜுனம்னும்
இடைமருதூர்னும் அழைக்கப்படுது. அதோட புனிதத்தை குறிக்கும் திரு என்கிற அடைமொழி சேர்த்து திருவிடை மருதூர்னு இதுக்கு பேரு வந்தது. இங்கே கோவில் கருவறையில் எழுந்தருளியுள்ள இறைவனுக்கு மகாலிங்கேஸ்வர சுவாமி என்று திருப்பெயர். மத்தியார்ஜுனர் அப்படிங்கிற மற்றொரு பெயரும் இருக்கு. மகாலிங்கேஸ்வர சுவாமி ஜோதிலிங்க ரூபமா மதிக்கப்படுகிறார். பிரளய காலத்துல உலகமே இருளில் தவிச்ச போது திருவிடை மருதூர் ஸ்தலத்துல மட்டும் ஜோதி தெரிஞ்சதாம். ஜோதி ரூபமா வழிகாட்டுவதற்கு நான் இருக்கிறேன் என்று இறைவன் காட்சி அளித்த திருத்தலம் இது. அது மட்டும் இல்லாம தன்னை நோக்கி தவமிருந்த அகஸ்தியருக்கும் வேறு சில முனிவர்களுக்கும் சிவபெருமான் இங்கே ஜோதி ரூபத்திலேயே காட்சி தந்திருக்காராம். அதனால் இந்த கோவில் மூலவரை ஜோதிர்மய மகாலிங்கம்னு அழைக்கிறாங்க. இந்த கோவில் வளாகத்தில் அம்பாள் பிருகத் சுந்தர குஜாம்பிகை என்ற திருநாமத்தோடு தனி சந்நிதியில் எழுந்தருளியிருக்கார். தனி சந்நிதி என்பதை விட தனி கோவில் என்றே கூறலாம். அத்தனை பெரிய சந்நிதி. மருத மரத்து ஈசன் என்பதை குறிக்கும் வகையில் மருதவாணன் என்ற திருப்பெயரோடு மற்றொரு தனி சந்நிதியிலும் சிவபெருமான் காட்சி தருகிறார். இங்கே அன்பிற்பிரியாள் என்ற அம்பாள் உடனிருக்கிறார். இதுபோக சிவபெருமானை நோக்கி தவமிருந்த மூகாம்பிகையும் தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறார். இவருடைய சந்நிதி கோபுரம் வழக்கமான தென்னிந்திய பாணியில் இல்லாமல் வடஇந்திய பாணியில் அமைஞ்சிருக்கிறது. தனி சிறப்பு. திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வர சுவாமி தானே நடுநாயகங்கிறதையும் இந்த ஸ்தலத்துல நிரூபிக்கிறார். எல்லா சிவன் கோவில்களிலும் பரிகார தெய்வங்கள்னு சொல்லப்படுற விநாயகர், முருகன், நடராஜர், சண்டிகேஸ்வரர், பைரவர், நவக்கிரகம், தட்சிணாமூர்த்தி போன்ற தெய்வங்களுக்கு எல்லாம் தனி சந்நிதி இருக்கும். ஆனா இந்த மகாலிங்க சுவாமிக்கோ சுத்தி இருக்கிற வேறு பல கோவில்களே பரிவார தெய்வங்களோட சன்னதியா அமைஞ்சிருக்கு. அதன்படி திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமிக்கு விநாயகர் சந்நிதியா திருவளஞ்சுழி வெள்ளை விநாயகர் ஆலயமும், சுப்பிரமணியர் சன்னதியா சுவாமிமலை முருகன் கோவிலும், நடராஜர் சன்னதியா சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலும், சண்டிகேஸ்வரர் சன்னதியா சண்டிகேஸ்வரர் அவதரித்த திருச்செங்கனூர்னு சத்தியகிரீஸ்வரர் ஆலயமும், பைரவர் சன்னதியா சீர்காழி சட்டநாதர் ஆலயமும், நவக்கிரக சந்நிதியா சூரியனார் கோவிலும், தட்சிணாமூர்த்தி சன்னதியா குருஸ்தலமான ஆலங்குடி ஆப்த சகாயேஸ்வரர் ஆலயமும் அமைஞ்சிருக்கு. இதேபோல துர்கையம்மன் சன்னதியா பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் ஆலயமும், சோமாஸ்கந்தர் சன்னதியா திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயமும், நந்தி சன்னதியா திருவாவடுதுறை திருக்கோவிலும் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு திருவிடை மருதூரை தவிர வேறு எந்த ஒரு ஆலயத்திற்கும் இல்லை. திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி ஆலயம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக ஸ்தலபுராணம் சொல்கிறது. அதே நேரத்தில் கிடைத்துள்ள வரலாற்று தகவல்களின்படி சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டதாக தெரிகிறது. வரகுண பாண்டிய மன்னன், குலோத்துங்க சோழன், விக்ரம சோழன் போன்ற சோழ மன்னர்கள், ஹொய்சால மன்னர்கள், விஜயநகர பேரரசைச் சேர்ந்த அரசர்கள், மதுரை நாயக்க வம்ச அரசர்கள், தஞ்சை மராட்டிய மன்னர்கள் ஆகியோர் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள். இந்த கோவிலில் வரலாற்று ஆவணங்களான சுமார் 150 கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன. 18 நூற்றாண்டைச் சேர்ந்த பிரதாபசிம்மன் என்ற மராட்டிய மன்னனை காதலித்த அவரது மாமன் மகள் அம்னு என்ற பெண்மணி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு தனது காதல் திருமணம் கைகூடியதால் வேண்டுதலை நிறைவேற்ற லட்ச தீபம் ஏற்றி வைத்துள்ளார். அத்துடன் தனது உருவத்தையே இரு கரங்களிலும் விளக்கை ஏந்தி நிற்கும் வகையில் 120 சென்டிமீட்டர் உயரமுள்ள பெரிய பாவை விளக்காக பித்தளையில் வடிவமைத்து காணிக்கையாக்கியுள்ளார். இந்த பாவை விளக்கை தாங்கி நிற்கும் பீடத்தில் இது குறித்த கல்வெட்டை இப்போதும் காணலாம். மிக பிரம்மாண்டமான திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி ஆலயம்
பஞ்சலிங்க ஸ்தலம் என்றும் போற்றப்படுகிறது. இக்கோவிலின் மத்தியில் அமைந்துள்ள மகாலிங்க சுவாமியை தவிர கோவிலின் நான்கு மூலைகளிலும் திசைக்கு ஒன்றாக லிங்க ரூபத்தில் சிவபெருமான் திருக்காட்சி தருகிறார். இக்கோவிலின் கிழக்கு வீதியில் விஸ்வநாதர் ஆலயமும், மேற்கு வீதியில் ரிஷிபுரீஸ்வரர் ஆலயமும், தெற்கு வீதியில் ஆத்மநாதர் ஆலயமும், வடக்கு வீதியில் சொக்கநாதர் ஆலயமும் அமைந்துள்ளன. இந்த சொக்கநாதருக்கு அபிஷேகம் செய்து மேகராக குறிஞ்சி ராகத்தில் கீர்த்தனைகள் இசைத்தால் மழை பொழியும் என்பது ஐதீகம். இந்த கோவிலின் கிழக்கு நுழைவாயில் வழியாக உள்ளே வந்தால் திரும்ப அதே வாயிலின் வழியாக வெளியேறாமல் எதிர்ப்புறம் உள்ள மேற்கு வாயில் வழியாக திரும்பிச் செல்ல வேண்டும் என்பது வித்தியாசமான ஐதீகம். ஏன் அந்த ஐதீகம் உருவானது என்பது குறித்த ஆச்சரியமூட்டும் தகவலையும் கோவிலின் இதர சில சிறப்புகளையும் இப்போது காண்போம். இந்த திருக்கோவில் வளாகத்துல ஐந்து திருக்குளங்கள் உட்பட 32 புனித தீர்த்தங்கள் இருக்கு. அதுல முக்கியமானது காருண்யாமிர்த தீர்த்தங்கிற திருக்குளம். சோம தீர்த்தம், கனக தீர்த்தம், கல்யாண தீர்த்தம், ஐராவத தீர்த்தம்னு மேலும் 4 பெரிய திருக்குளங்களும் அமைஞ்சிருக்கு. இது போக இந்த கோவில் வளாகத்துல 27 இதர நீர்நிலைகளும் இருக்கு. முன்னொரு காலத்தில் வரகுணன் என்ற பாண்டிய மன்னன் வேட்டையாடிவிட்டு இரவு நேரத்தில் திரும்பிய போது அவரது குதிரையின் கால்களில் அகப்பட்டு ஓர் அப்பாவி அந்தணன் உயிரிழந்து விட்டானாம். இதனால் மன்னனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து கொண்டதாம். அரசன் எங்கு சென்றாலும் பிரம்மராட்சசன் வடிவில் அந்த தோஷம் துரத்திக் கொண்டே வந்ததாம். இந்த பிரச்சனையில் இருந்து விமோசனம் கிடைக்க மதுரை சோமசுந்தர பெருமானிடம் வரகுண பாண்டிய மன்னன் பிரார்த்தித்த போது திருவிடைமருதூர் கோவிலுக்கு சென்று அங்கே மகாலிங்க சுவாமியாக வீற்றிருக்கும் தன்னை வழிபட்டால் விமோசனம் கிடைக்கும் என்று சொன்னாராம். எதிரி நாடான சோழ தேசத்துக்கு எப்படி செல்வது என்று வரகுண பாண்டியன் யோசித்து கொண்டிருந்த போது சோழ மன்னன் படையெடுத்து வந்திருப்பதாக செய்தி வந்தது. அந்த போரிலே வெற்றி பெற்ற வரகுண பாண்டியன் வெற்றி வீரனாக சோழ தேசம் சென்று திருவிடைமருதூர் கோவிலில் மகாலிங்க சுவாமியை வழிபட சென்றாராம். கோவிலின் கிழக்கு வாசல் வழியாக பாண்டிய மன்னன் உள்ளே சென்ற போது பிரம்மஹத்தி தோஷமான பிரம்மராட்சசன் உள்ளே போக முடியாமல் சன்னதி நுழைவாயிலேயே நின்று விட்டதாம். தன்னை வழிபட்ட பாண்டிய மன்னனிடம் வந்த வழியே திரும்பாமல் எதிரே உள்ள மேற்கு வாயில் வழியாக வெளியேறுமாறு இறைவன் அசரீரியாக சொன்னாராம். அப்படியே செய்து பிரம்மஹத்தி தோஷத்தில் இருந்து பாண்டிய மன்னன் தப்பித்தாராம். கிழக்கு சன்னதி நுழைவாசல் அருகே சோழ பிரம்மஹத்தி சிலை செதுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த கோவில்ல கிழக்கு வாசல் வழியா உள்ளே வந்தா மேற்கு வாசல் வழியா வெளியே போகணும்னு ஐதீகம் கடைபிடிக்கப்படுது. வரகுண பாண்டியனோட பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிய ஸ்தலம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் இங்கே தோஷ பரிகார பூஜைகள் செய்ய வராங்க. இந்த கோவிலில் 3 பிரகாரங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த 3 பிரகாரங்களையும் வலம் வருவது மிகுந்த பலன்களை தருவதோடு புண்ணியங்களையும் தருது. இதுல ராஜகோபுரம் வழியா கோவிலுக்குள் நுழைந்ததுமே வெளியில அமைஞ்சிருக்கிற பிரகாரத்திற்கு அஸ்வமேத பிரகாரம் என்று பெயர். இந்த பிரகாரத்தை சுத்தி வந்தா அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்குமாம். முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு இந்த பிரகாரத்தை வலம் வரணும்னு பெரியவங்க சொல்றாங்க. இரண்டாவதா மத்தியில அமைஞ்சிருக்கிற பிரகாரம் கொடுமுடி பிரகாரம். கொடுமுடினா ஏறுவதற்கு மிகவும் கடினமான கைலாச மலைன்னு அர்த்தம். அதற்கு ஏற்ப இந்த கொடுமுடி பிரகாரத்தை சுத்தி வந்தா கைலாச மலையை வலம் வந்த புண்ணியம் கிடைக்குமாம். மூணாவதா இருக்கிற உள் பிரகாரத்திற்கு பிரணவ பிரகாரம் என்று பெயர். இந்த பிரகாரத்தை சுத்தி வந்தா முக்தி கிடைக்குமாம். கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள புனித கஷேத்திரமான காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு ஒப்பாக
காவிரி நதிக்கரையில் அமைந்துள்ள 6 சிவஸ்தலங்கள் போற்றப்படுகின்றன. அத்திருத்தலங்களில் ஒன்றான திருவிடை மருதூர் குறித்த ஆலயவலம் நிகழ்ச்சி தொடர்கிறது. கோவில் கருவறையில் வீற்றிருக்கும் மகாலிங்கம் சுயம்பு திருமேனி தேவர்களுக்கு பூஜை விதிகளை சொல்லித் தருவதற்காக பரமசிவன் இங்கே சுயம்புலிங்கமாக தோன்றி தன்னைத்தானே அர்ச்சித்துக் கொண்டு வழிகாட்டினாராம். சுவாமி சன்னதிக்கு முன்னாலே உள்பிரகாரத்தில் இருக்கும் விநாயகருக்கு ஆண்ட விநாயகர் என்று பெயர். இவர்தான் இங்கே இருக்கும் மகாலிங்க சுவாமிக்கு சிவபெருமான் அருளிய முறைப்படி முதன்முறையா பூஜை செய்தாராம். மகாலிங்க சுவாமி அருளால அனைத்து உயிரினங்களையும் இத்தலத்தின் விநாயகர் ஆளுவதால் அவருக்கு ஆண்ட விநாயகர் என்று பெயர். தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக மட்டுமல்லாம ஏராளமான வரங்களை அள்ளித்தரும் ஸ்தலமாகவும் திருவிடைமருதூர் திகழுது. அன்பிற்பிரியாள் அம்மன் திருமண தடை நீங்கவும் திருமண வாழ்வு செழிக்கவும் குழந்தை பேறு கிடைக்கவும் வரமளிக்கும் தெய்வமாக வணங்கப்படுறாங்க. 27 நட்சத்திர லிங்கங்கள் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு. அதனால நட்சத்திர பலன் தரும் திருத்தலமாகவும் இது விளங்குது. திருவாவடுதுறை ஆதீனத்தால் நிர்வகிக்கப்படும் இந்த திருவிடை மருதூர் ஆலயத்தில் தினசரி 6 வேளை பூஜைகள் மிக சிறப்பாக நடத்தப்படுது. காலை 6 மணிக்கு உஷத்காலம், காலை 8 மணிக்கு கால சந்தி, நண்பகல் 12 மணிக்கு உச்சிகாலம், மாலை 6 மணிக்கு சாயரட்சை, இரவு 8 மணிக்கு இரண்டாம் காலம், இரவு 9 மணிக்கு அர்த்தஜாமம்னு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனைகள் நடத்தப்படுது. இந்த கோவிலில் சோமவாரங்கிற திங்கக்கிழமையும் சுக்கிரவாரங்கிற வெள்ளிக்கிழமையும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுது. மாதம் இருமுறை பிரதோஷம், மாதம் ஒருமுறை வரும் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகையின் போது விசேஷ பூஜைகளும் உண்டு. இந்த கோவிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் உற்சவம் தை மாதம் வருகின்ற தைப்பூச திருவிழா. அதுதான் இந்த கோவிலின் பிரம்மோற்சவமும் கூட. அப்போ 10 நாட்களுக்கு பண்டிகை களை கட்டும். மகாலிங்கேஸ்வரர் அம்பாள் ஆகியோர் காலை மாலை இருவேளைகளிலும் வீதி வலம் வருவாங்க. பாரம்பரிய முறைப்படியிலான மாட்டு வண்டிகளில் சுவாமி புறப்பாடு நடைபெறுவது வழக்கம். மிக சிறப்பான பஞ்சரத தேரோட்டமும் தீர்த்தவாரியோடும் திருவிழா நிறைவு பெறும். வைகாசி மாசம் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண உற்சவமும் வசந்த உற்சவமும் 10 நாள் கொண்டாடப்படுது. அப்போ அம்பாள் தபசு தன்னைத்தானே என்கிற உற்சவங்களும் வெகு சிறப்பாக நடத்தப்படுது. ஆடி மாசத்துல ஆடி பூர தேரோட்டமும் விமர்சையாக நடத்தப்படுது. திருவிடைமருதூர் கோவிலில் மற்றொரு சிறப்பம்சமாக தட்சிணாமூர்த்தி இங்கே தேவியுடன் இணைந்து காட்சி தருகிறார். அவருக்கு இங்கே சாம்ப தட்சிணாமூர்த்தி என்பது திருநாமம். அஷ்டபுஜ மகாலட்சுமி அகோர வீரபத்ரர் ஆகிய தெய்வங்களும் இங்கே தனி சன்னதிகளில் எழுந்தருளியுள்ளனர். ஏகாதச ருத்ரர்கள் எனப்படும் 11 ருத்ரர்களும் இக்கோவிலில் எழுந்தருளியிருக்கிறார்கள். 12 திருக்கரங்களுடன் ஆறுமுகப் பெருமான் தனி சன்னதியில் திருக்காட்சி தருகிறார். மிக பிரம்மாண்டமான இந்த கோவிலை சுற்றி பார்ப்பதற்கு குறைந்தபட்சம் 3 மணி நேரமாவது பிடிக்கும். அப்படி தரிசிக்கும் போது மிகச்சிறந்த தெய்வீக அனுபவத்தை தருகின்ற திருக்கோவில் திருவிடை மருதூர். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் ஆகியோர் தேவார பதிகங்களால் இத்தலத்தை போற்றியுள்ளனர். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்ட துதி. சுந்தரர் இத்திருத்தலம் குறித்து 1 பதிகமும், அப்பர் எனப்படும் திருநாவுக்கரசர் 5 பதிகங்களும், திருஞான சம்பந்தர் 6 பதிகங்களும் பாடி துதித்துள்ளனர். மாணிக்கவாசகர், பட்டினத்தார், சித்தர் கருவூரார், காலமேக புலவர் ஆகியோரும் இத்தலத்தை போற்றி பாடியுள்ளனர். பட்டினத்தாரின் சீடரான பத்திரகிரியார் முக்தி பெற்ற திருத்தலமும் இதுவே. கும்பகோணத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் மார்க்கத்தில் அமைந்துள்ள
திருவடை மருதூர் திருத்தலம் நமக்கு சன்மார்க்கத்தை அருளும் அருட்தலம். மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றிலும் மிகுந்த கீர்த்திகை பெற்றுள்ள திருவிடை மருதூர் திருத்தலம் சென்று மகாலிங்க சுவாமியையும் அம்பாளையும் தரிசித்து முப்பிரகாரங்களையும் வலம் வந்தால் மூழ்பிறவி துயர் நீங்கும் என்பது திண்ணம். அடுத்த வாரம் மற்றோர் ஆலய சிறப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.